ஃபஸ்ட்டு இந்த கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு பட்டாணி எடுத்து ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளியில் உள்ள தண்ணியெலாம் வற்றி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நான் காலிஃப்ளவரை 10 நிமிஷமாக சுடுதண்ணியில் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து காலிஃப்ளவரையும் அதில் போட்டு 10 நிமிஷமாக ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்து 2 நிமிஷம் இந்த மசாலா கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி, உருளைக்கிழங்கு அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தோன்னா நீங்கள் தண்ணியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம பட்டாணி வேக வைக்கும்போதே தண்ணி கரெக்டாக ஊற்றணும். இப்போது இதில் கடைசியாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கிரேவி 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதியட்டும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்படியே கூட நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா லைட்டாக மத்து வச்சு இந்த காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இன்னும் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து 1 தடவை அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 1 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி உருளைக்கிழங்கு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.